வணக்கம் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வெஜ் குருமா தாங்க போகிறோம் இது மட்டனை மிஞ்சும் சுவையில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி இட்லி தோசை புலாவ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு சைடிஷ் தான் சொல்லணும் வாங்க செய்யலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கற்பகங்க வீட்டு சமையலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அதெல்லாம் அரைச்சி முன்னாடியே எடுத்துக்கலாம் அப்போ நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கங்க மத் மிந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம் இது கூட கால் மூடிய அளவுக்கு தேங்காய் இது கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இதில் வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த குருமா கூட இந்த குருமாவில் வந்து மீல் மேக்கரும் சேர்க்க போகிறோம் அதனால் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா குதிச்சோன்னே தண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க போதும் இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கேன் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து பதினஞ்சு மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் இப்போ ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சோம்பு பொரிஞ்சது இது கூடவே வந்து ரெண்டு ஏலக்காய் ரோல் பட்டு ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஃப்ரிட்ஜில் ரெண்டு இது கூட கல்பாசி கொஞ்சம் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்சதும் இது கூட வந்து மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல பாக்கில் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போடுறதுக்காண்டி நல்லா அதை நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை பொருந்தோட்டி வதக்கியாச்சு இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காண்டி நம்ம இந்த குருமாக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போவே நம்ம சேர்த்துடலாம் அப்போ நமக்கு தக்காளி வேகமாக வதங்கிடும் இப்போ நல்லா தக்காளியை நல்லா வதக்கிடுங்க தக்காளி வதங்கட்டும் இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு கூட காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகளாம் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு இது கூட வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸு இது கூட வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் இது கூட கொஞ்சமாக கேரட்டு இது கூட வந்து நம்ம ஏற்கனவே மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்கோம் அது நல்லா புளிஞ்சிடு சேர்த்துக்குங்க இது கூட பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நமக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டேபிள் கரண்டி அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதே அரை டேபிள் கரண்டிய அளவுக்கு தனியா தூள் இப்போ இந்த மசாலா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் முந்திரி பருப்பலாம் அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி சார கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கிண்டி விடுங்க இப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பற்றாது நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் என்னகிட்ட நம்ம மீல் மேக்கர்லாம் சேர்த்துருக்கும் போது அது கொஞ்சம் என்ன தண்ணி எழுத்துக்கும் அப்புறம் நம்ம வெந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆகிடும் அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்குவோம் ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வச்சாச்சு ப்ரெஷ்ஷர் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க துறக்கும்போதே நல்ல வாசமாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கறதுக்கும் எவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ கிண்டி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு வெஜ் குருமா ரெடி பண்ணியாச்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்